உலக சினிமாவின் மிக உயரிய விருதாக கருதப்படுவது ஆஸ்கார் சினிமா உலகின் மேதைகள் என அகிலமெல்லாம் புகழப்பட்ட இந்திய இயக்க ஜித்ரே ஜப்பானிய டைரக்டர் அக்கிரோ குரோஷவா ஆகியோருக்கு சில ஆண்டுகளுக்கு முன் சிறப்பு ஆஸ்கார் விருது வழங்கப்பட்டது இந்த இரு மேதைகளும் சினிமா துறையில் நிகழ்த்திய வாழ்நாள் சாதனைக்காக வாழ்நாள் சாதனை ஆஸ்கார் என்னும் பெயரில் அதனை வழங்கினார்கள் இந்த விருதினை அவர்களுக்கு அளித்த அறிவித்த கையோடு தன்னிலை விளக்கம் ஒன்றையும் வெளியிட்டது ஆஸ்கார் கமிட்டி அதில் ஆஸ்கார் கமிட்டியே சில சமயங்களில் சில தவறுகளை செய்து வந்திருக்கின்றது அதில் ஒன்று சத்யஜித்ரே அக்கிரோ குரோசவா போன்ற அதிமேதைகளை முன்பே அங்கீகரிக்க தவறியது இந்த தவறுக்கு பரிகாரம் தேடும் வகையில் இப்போது இருவருக்கும் வாழ்நாள் சாதனைக்கான ஆஸ்காரினை வழங்கியுள்ளோம் என்று குறிப்பிட்டிருந்தது கமிட்டி இந்த வகையில் பார்த்தால் ஆஸ்கார் கமிட்டியின் பார்வையில் இன்று வரை படாமல் இருக்கின்ற மற்றொரு உலகமாக கலைஞர் நமது நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சிவாஜி கணேசனின் ஒட்டுமொத்த சினிமா சாதனைகளுக்காக அவருக்கு வாழ்நாள் சாதனை ஆஸ்கார் விருது நிச்சயம் வழங்கப்பட வேண்டும் அப்படி செய்யாவிட்டால் மற்றொரு மாபெரும் தவறுக்கு இலக்கானதாக ஆஸ்கார் கமிட்டி ஆகிவிடும் ரே குரூசவா விஷயத்தில் ஆஸ்கார் கமிட்டி பரிகாரம் தேடியதைப் போல சிவாஜி அவர்களின் விஷயத்திலும் செய்ய வேண்டும் ஆஸ்காருக்கு இணையாக புகழப்படும் பிரான்ஸ் நாட்டின் மிக உயரிய விருதான செவாலிய விருதனை சிவாஜி பெறுவதற்கு முன்பாக அதனை பெற்ற ஒரே இந்தியர் சத்யஜித்ரே செவாலிய விருதுக்காக சிவாஜியின் பெயர் செவ்வாலிய கமிட்டிக்கு சிபாரிசு செய்யப்பட்டு பரிசீலனையில் இருந்தபோது சிவாஜி இந்த விருதுக்கு தகுதியானவரா என்ற விவரத்தை அந்த கமிட்டி யாரிடம் கேட்டறிந்தது தெரியுமா ஏற்கனவே இந்த விருதை பெற்றி இருந்த சத்யஜித்ரே அவர்களிடம்தான் அப்போது இந்திய சினிமா சம்மேளன தலைவராக இருந்த ரே இந்த கமிட்டிக்கு சொன்ன பதில் இதுதான் செவாலியே விருதை பெற மிகவும் தகுதியானவர் சிவாஜி இவரை விட்டால் இந்தியாவில் இவரை விட வேறு ஆள் இல்லை என்பதுதான் ஆனால் முன்பு ரே பெற்ற செவாலிய விருதுக்கும் இப்போது சிவாஜி அவர்கள் பெற்றிருக்கும் செவாலிய விருதுக்கும் ஒரு சிறிய வேறுபாடு உண்டு ரேயின் சிவாலய விருதை விட ஒருபடி உயர்வானது சிவாஜி அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்குது நமது ஊர் இந்திய அரசினால் வழங்கப்படும் பத்மஸ்ரீ பத்மபூஷன் விருதுகளுக்கு இடையே உள்ள வேறுபாடுகளைப் போல சத்யஜித் ரேயின் திரைப்படங்கள் உலகப் பட விழாக்களே பல விருதுகளை பெற்றவை உலக அளவில் முதல் பத்து பெரிய டைரக்டர்களில் ஒருவரிடம் போற்றப்பட்டவர் அவர் அந்த புகழை கடைசி வரை தக்க வைத்து கொண்டிருந்தவர் இங்கிலாந்து நாட்டின் பிலிம் இன்ஸ்டிடியூட் அதன் மிக உயரிய விருதினை ஒரு காலகட்டத்தில் இரண்டே இரண்டு பேருக்குத்தான் வழங்கி பெருமைப்படுத்தி இருந்தது ஒருவர் உலக புகழ் சார்லி ஷாப்லின் மற்றவர் நமது சாத்யஜித்ரே இப்படிப்பட்ட ரே அவர்களுக்கு செவ்வாலிய விருது வழங்கப்பட்ட போது அதை பிரான்சுக்கு நேரில் சென்று வாங்க முடியாமல் போனது அந்த சமயத்தில் பிரான்ஸ் அதிபர் இந்தியாவிற்கு சுற்றுப்பயணம் வந்தார் அரசுமுறை பயணமாக அப்போது கல்கத்தா மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருந்தார் ரே பிரான்ஸ் அதிபர் தமது அதிகாரபூர்வ சுற்றுப்பயணத்தில் மாறுதல் செய்து தாமே கல்கத்தாவிற்கு நேரு சென்று நேரில் செவாலிய விருதை வழங்கினார் அத்தகைய ரே அவர்களுக்கு பிரான்ஸ் வழங்கியிருந்த செவாலிய விருதை விடவும் சிவாஜிக்கு வழங்கப்பட்டுள்ள விருது தகுதிகளின் அடிப்படையில் ஒரு படி உயர்ந்தது என்றால் ரேயின் சாதனைக்கு சிவாஜியின் சாதனை எந்த அளவுக்கும் தான் உயர்வானதுதான் என்றுதானே பொருள் செவாலியை விருதை பெற்ற இதே ரேதான் பின்னாளில் ஆஸ்கார் சிறப்பு விருதனை பெற்றார் அப்படியானால் ரேயை விட ஒருபடி உயர்வான சிவாலியை விருது பெற்ற சிவாஜி ஆஸ்கார் சிறப்பு பரிசை பெற வேண்டாமா நிச்சயம் பெற வேண்டும் சாத்திய ஜித்ரே இன்று உயிரோடு இருந்திருந்தால் வாழ்நாள் சினிமா சாதனைக்கான ஆஸ்கார் விருதனை சிவாஜிக்கு செய்திருப்பார்